Dakshayani, Clinical Director and Fertility Consultant, ART Fertility Clinic, Chennai. We are talking about fertility problems. Treat panna bodu nariya polycystic ovary ladies avandu treat panna vendida varu polycystic ovaries na enna adanalu vandu kolandey inmai varuma angiradhu ellarku oru kelvi kuriya irukku polycystic ovaries angiradhu vandu pengalle ovaries la iruka chinna chinna oru neer koppalagal nale varakudiya oru problem idile common ah pathina periods regular ah varadhu madhavadai seriya varadhu மந்த்லி அவங்களுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய எக் வந்து ஃபார்மேஷன் இருக்காது இல்லை எக் ஃபார்மேஷன் ஆனால் கூட அது வெளியாகாது அதாவது வெடிச்சிட்டு வெளியாகாது முட்டை வந்து அவைலபிள் ஆகாது ஃபர்டிலைசேஷனுக்காக ஒரு சிலருக்கே ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட நார்மல் அந்த ஆண்ட்ரோஜெனிக் ஹார்மோன்ஸ்னு என்ன சொல்வோம் அதாவது ஆண்களில் இருக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமாக இந்த முடி வளர்றது அப்பர் லிப்பில் முடி வளர்றது சின்ல முடி வளர்றது அதாவது தலைமுடி கூட நிறைய கொட்டுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் பொதுவாக அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ இவங்களில் வந்து குழந்தையின்மைங்கிறதும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு அவங்க எங்களை ட்ரீட்மெண்ட் அன்றைக்கி வருவாங்க ஸோ பேசிக்கலி இதோட டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி வச்சே நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்கேன் பண்ணின உடனே டிரான்ஸ்வஜைனல் அல்ட்ராசோனோகிராஃபின்னு சொல்லுவோம் அதில் பண்ணும்போது நமக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறது டயக்னோசிஸ் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் சில ஹார்மோன்ஸ் நாங்கள் அசஸ்மெண்ட் பண்ணும்போதும் அந்த ஹார்மோன் அசஸ்மெண்ட்ல அவங்களுக்கு வந்து அந்த ஏஎம்ஹெச் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்ற சில ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ பேசிக்லி அவங்களோட சைக்கிள்ஸ் நம்ம ரெகுலேட் பண்ணி சில டைம் மெடிக்கேஷன்ல கூட ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் ஒரு 15-20% வந்து நம்ம ஐவிஎஃப்ங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ல ஏன்னா இந்த மாதிரியான ஒரு 15-20% பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா முட்டை உருவாகிறதும் இல்லை முட்டை கரெக்டான சமயத்தில் வெடிக்கிறதும் இல்லை அது பல மாதங்கள் பல சைக்கிள்ஸ் வந்து அவங்க எங்கள் கிளினிக்லையும் 1 or 2 சைக்கிள்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் மற்ற அவங்க வேறு இடத்துகளில் இல்லை வேறு கிளினிக்ஸில் பண்ணியிருக்கிற ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவங்க ட்ரீட்மெண்ட்